2.60. How many diagonals are there in a polygon with n sides? அதாவது ஒரு பாலிகனில் n சைட்ஸ் இருக்குது. அப்போ நிச்சயமாக அதுக்கு n வெர்டிசஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கு, கரெக்டா? ஸோ எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்னா n வெர்டிசஸ், சைட்ஸ் எத்தனைன்னு கேட்டால் n. அதாவது n பக்கங்கள் இருக்குது, n உச்சிகள் இருக்குது. இப்போ நமக்கு தேவை வந்து டயகனல்ஸ், மூளை விட்டங்கள் எத்தனை அப்படின்னு வேணும். இப்போ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் வந்து ஜாயினிங் த வெர்டிசஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு ரெண்டு வெர்டிசஸாக நம்ம ஜாயின் பண்ணோம்னா, ரெண்டு ரெண்டு உச்சிகளையாக சேர்த்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நிறைய லைன் செக்மெண்ட் கிடைக்கும், கரெக்டா? ஸோ பை ஜாயினிங் எனி டூ வெர்டிசஸ், பை ஜாயினிங் எனி டூ வெர்டிசஸ் வி கெட் அ சைட் ஆர் அ டயகனல், கரெக்டா? இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த வெர்டிசஸில் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டு ரெண்டு நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸை நம்ம முதல்ல என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் சச் லைன் செக்மெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சச் லைன் செக்மெண்ட்ஸ் காட் பை ஜாயினிங் வெர்டிசஸ் டூ அட் அ டைம், டூ அட் அ டைம் அப்படின்னு ரெண்டு ரெண்டாக நம்ம சேர்க்குறோம், அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், டூ அட் அ டைம் வில் பி, அதாவது நம்ம ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணும்போது நமக்கு எத்தனை கோட்டு துண்டுகள் கிடைக்கும், லைன் செக்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா மொத்தம் எந்தனா வெர்டிசஸ், இப்போ எல்ல ரெண்டு. ஸோ இங்கே நம் இந்த இடத்துல என்ன வராதுன்னு கேட்டால் பெர்முடேஷன் வராது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ரெண்டு ரெண்டாக சேர்க்குறோம், அவ்வளோதான், ரெண்டு ரெண்டாக பார்க்குறோம். இதில் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு இது செகண்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ என்சி டூ. இப்போ இதில் என்ன அடங்கியிருக்கும்னு கேட்டால், இதில் மூளை விட்டங்களும் சேர்ந்துருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்ஸ் வந்து இன்னும் எப்படி இருக்கும்னு கேட்டால், சைடாகவும் இருக்கும், டயகனலாகவும் இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு n, நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து n. அப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த டோட்டல் மைனஸ் இந்த சைட்ஸ். அப்போ டோட்டல் லைன் செக்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால், அது என்சி டூ மைனஸ் n. என்சி டூனா என்னும் என்லேருந்து ரெண்டு நம்பர் எழுதணும். ஸோ என்னும் அதுலேருந்து ஒரு ஒன்றை குறைச்சி, இதில் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் என், ஓகேயா? அதாவது இதில் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா கீழே டூ, இது என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் மைனஸ், இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா டூ என் அப்படின்னு வரும். இது உள்ளே பெருக்குனீங்கன்னா இது என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் டூ என் பை டூ, அதாவது என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் பை டூ. இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம், என் இன்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூ. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டயகனல்ஸ், இத்தனை மூளை விட்டங்கள் வந்து இருக்கும், ஓகே? கீழே ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஹிண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஹெப்டகனை எடுத்துக்கோங்க, ஹெப்டகன். ஹெப்டகன் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து செவன், அதாவது ஏழு கோணம், ஏழு பக்கம் இருக்கும், இப்போ ஏழு உச்சி. இப்போ இதில் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ், மூளை விட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் எவ்வளோன்னு கேட்டால், என் இன்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூ, அதாவது ஏழு இன்ட்டு ஏழில் மைனஸ் மூணு பை ரெண்டு. அப்போ ஏழு இன்ட்டு நாலு பை ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் வருது. ஸோ எத்தனை டயகனல்ஸ் வரும்னா ஃபோர்டீன் டயகனல்ஸ் ஹெப்டகனில் இருக்கும், ஓகேயா? பை.